வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் புதிதாக பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியானது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் நியாய விலைக்கடைகளில் வேலைவாய்ப்பு அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை இன்று பார்ப்போம். அறிவிப்பு வெளியிட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா 19/6/2020 வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 18/7/2020 மாலை 5:45 வரை குறிப்பிட்டிருக்காங்க. பதவிக்கான முழு விவரங்களும் இந்த விண்ணப்பத்திலேயே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பணியிடங்கள் எந்தெந்த இடங்களில் காலி பணியிடங்கள் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தொகுப்பு ஊதியம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு பிறகு ஊதிய விகிதம் எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் 51 பணியிடங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. காலி பணியிடங்களுக்கான வகுப்புவாரி பட்டியலும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 51 இடங்களும் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணிக்கை வந்து மாற்றத்திற்கும் கூடுதலுக்கும் உட்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிபந்தனைகள் வந்து என்னென்ன குறிப்பிட்டாங்க, இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறையில் தேர்வு நியமனம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமானவை இல்லாத போது ஆண்களை கொண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் வழி கல்வியில் நம்ம வந்து பயனிருக்கணும். அதே சமயம் தேர்வு முறையில் நமக்கு ஆட்சேபனை இருந்தால் 90 நாட்களுக்குள் மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்தில் நாம் தகுந்த ஆதாரத்துடன் மேல்முறையீடு செய்யலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளில் பார்வையற்ற நண்பர்கள் இதற்கு விண்ணப்பிக்க இயலாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகுதிகள் வயது வந்து பார்த்திங்கன்னா 31/12/2001 முன்னதாக பிறந்திருக்கணும். 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு சலுகை கோருபவர்கள் அதற்கான தகுதிகள் சரிபார்த்து விண்ணப்பிக்கலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதிகள் விற்பனையாளருக்கான பதவிக்கு நாம் விண்ணப்பிக்கும் போது 12வது வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிகரான கல்வி தகுதி இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சியில் தமிழை பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நேர்முக தேர்வின் போது அருகாமையில் உள்ள மருத்துவரிடம் அரசு மருத்துவரிடம் உடல் தகுதி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்குவது கட்டாயம். இதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ளணும். நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் நம் இல்லம் தேடி வருவதால் அஞ்சல் முகவரியை வந்து சரியாக குறிப்பிடணும். தேர்வு செய்யப்படுவதற்கான மதிப்பெண் தரவரிசை, இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி தரவரிசை இவை அனைத்துமே மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்தின் முடிவின்படி ஒதுக்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக நாம் வந்து 150 ரூபாய் வந்து டிடி சலான் வந்து இந்த விண்ணப்பத்திற்கு நாம் எடுக்கணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிடி சலான் நம்ம எந்தெந்த வங்கிகளின் கிளைகளில் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமையகம் மற்றும் அதன் கிளைகள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நம்ம வந்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் தருமபுரி மாவட்டம் என்ற பெயரில் நம்ம வந்து 150 ரூபாய்க்கான டிடி சலான் வந்து எடுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கட்டண விலக்கு கோரும் நண்பர்கள் அதற்கான வருமான சான்றிதழ் எல்லாத்தையும் சரிபார்த்து நாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. வரைவில் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் எவ்வித அறிவிப்பும் என்று நிராகரிக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் விண்ணப்பம் அனுப்பும்போது எல்லா தகவல்களும் இணைச்சிருக்குமானு சரிபார்த்துக்கணும். தடையில்லா சான்றிதழ் தற்போது பணியில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தடையில்லா சான்றிதழ் வந்து நேர்முக தேர்வின் போது சமர்ப்பிப்பது கட்டாயம். விண்ணப்ப படிவங்கள் நாம் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் குறிப்பிட்ட வேலை நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. கீழே அதற்கான முழு முகவரி தொலைபேசி என்னோட கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த முகவரி எல்லாமே தெளிவாக வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்க்குறோம். விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டிய இணைப்புகள் அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ்களை அனுப்பக்கூடாது. ஜெராக்ஸ் காபீஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பணும். சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்படாமல் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடிய முகவரியிட்ட அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் ஸ்டாம்ப் 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம வந்து ஒட்டி அனுப்பணும். இதையும் மறந்துடக்கூடாது.
பொதுவாக 18/7/2020 அன்று மாலை 5:45 மணிக்கு முன்னராக விண்ணப்பங்கள் வந்து சேருமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. அதே போல் வந்து அஞ்சல் தாமதத்திற்கான காரணங்களுக்கு மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் எந்நேரத்திலும் பொறுப்பேற்பாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நண்பர்கள் அனைவரும் நேரடியாக சென்று கொடுப்பது இன்னும் பயனளிக்கும். அதே போல் வந்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் தலைவர், மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி, 636705 என்ற முகவரிக்கு நம்ம விண்ணப்பத்தை கொண்டு சேர்க்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்று பார்த்த இந்த வேலைவாய்ப்பு தகவலானது நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பயனளிக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இதுபோன்ற மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கோபிசின். டாடா, பாய் பாய்.